பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே உங்கள் அத்துணை பேரையும் வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். இந்த ஹெவன் டிவி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹெவன் டிவிக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தை பாரத்தோடு தரிசனத்தோடு செய்கிற இந்த ஹெவன் டிவி குடும்பத்தாருக்கும் மேத்யூ அவருடைய குடும்பத்தாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். அவருக்காக அதிகமாக ஜெபியுங்க. பிர மேத்யூக்காக ஜெபத்தில் தாங்குங்க. இந்த ஊழியங்களை ஜெபத்தில் தாங்குங்க. எந்த விதங்களில் உங்களால் இந்த ஊழியங்களை தாங்கி சுமக்க முடியுமோ அந்த விதங்களில் நீங்கள் சுமக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை சுமப்பார், பாதுகாப்பார், ஆசிர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாமா? அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சேர்ந்து துதிப்போமா? புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். கனிதரும் மரங்களாய் என்னை செழித்தோங்க செய்கிறீர். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தி நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய சன்னிதானத்திற்கு வந்து உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து போதனை அடைய கொஞ்ச நேரம் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்படியாக தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி. தேவ சமூகம் மகிமையங்கள் மத்திய நிழலிடட்டும். நீர் பேசும், நீர் எங்களை ஜெபிக்க வையும். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய் கர்த்தர் வெளிப்பட்டு அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படி ஜெபிக்கிற காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரத்திலே 13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது. பயப்படாதே. அந்த வசனத்திலே ரொம்ப ஆழமாய் அழுத்தமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய மொழிபெயர்ப்பை விட பொது மொழிபெயர்ப்பிலே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சாதே, நான் உன் கையை பற்றி பிடித்திருக்கிறேன். உனது வலது கரத்தை நான் பற்றி பிடித்திருக்கிறேன், உனக்கு துணையாக நிற்கிறேன். ஆகையால் நீ அஞ்சாதே, பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாகரிகமே உலகத்தில் மாற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலை உலகத்திலே காணப்படுகிறது. வெளிநாட்டுக்காரர்களை, இன்னும் படித்தவர்களை, மேதைகளை எல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கை கொடுத்து, கையை பிடித்து, கையை குலுக்குவது வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு மேலை நாடுகள் வரைக்கும் கையை கொடுக்க பயந்து கையை எடுத்து வணங்குகிற இடத்திலே இன்றைக்கு உலக நாடுகளும் காணப்படுகிறது. காரணம், கொரோனா பயம், கொள்ளை நோயின் பயம். பயம் ஒரு மனிதனை கைப்பிடிக்க வைக்காமல் அவனை விட்டு விலக செய்கிறது. பயம் நிறைந்த வாழ்க்கை மற்றவர்களை விட்டு பிரிக்கிறது, ஒரு மனிதனை தனிமைப்படுத்துகிறது. பயத்திலே ரெண்டு விதங்களை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. ஒன்று, கற்றுக்கொண்ட பயம். வேப்ப மரத்தில் பேய் இருக்கு, சின்ன வயசில் கற்றுக் கொடுத்ததில்லை.
ஆலமரத்தில் பேய் இருக்குது, ப்ரைஸ் காட். தனியாக போகாத, அங்கே பிசாசு இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கொண்ட பயங்கள். இப்படி நிறைய பயத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதை சாப்பிட்டா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, அங்கே போனால் பிரச்சனை, இதை செய்தால் பிரச்சனை. இப்படி கற்றுக்கொண்ட பயங்கள் ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்த பயங்கள், அனுபவ பயங்கள். இப்படி ரெண்டு விதமான பயங்கள் மனிதனை இன்றைக்கு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது, ப்ரைஸ் காட். ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ அஞ்சாதே, நான் உன் கரத்தை பற்றி பிடித்திருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், தைரியமாக இரு என்று சொல்லுகிறார். ஸோ மனிதனே இன்றைக்கு கையை பிடிக்க பயப்படும் போது கர்த்தர் நம்மோடு நெருங்கி வந்து நம்ம கையை பிடிச்சு சொல்கிறார், பயப்படாத. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது, ஏமேன், நீங்கள் உண்மையாகவே உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என் கையை பற்றி பிடித்திருக்கிற தெய்வம், என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நிச்சயமாக உங்கள் கரத்தை பிடித்து கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பதை இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளே நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் கரத்தை கர்த்தர் பிடிக்க விரும்புகிறாருங்க. மற்றவங்க உங்கள் கையை பிடிக்க விரும்பாமல் உங்கள் கையை உதறிவிட்டு விலகி போகிற சூழ்நிலை இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை, நான் உன் கரத்தை பற்றி பிடிக்க விரும்புகிறேன், நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். எதற்காக தேவன் ஒரு மனிதனுடைய கையை பிடிக்கணும்? கையை பிடிக்கும்போது என்ன நடக்குது? ப்ரைஸ் காட். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வியாதின்னு நம்ம போனால் கூட, முதல்ல டாக்டர் எதை பிடிச்சு பார்ப்பார் தெரியுமா? நம்ம கையை தான் இப்படி பிடிச்சு பார்ப்பார். கையை பிடிச்சு பார்க்குற தெய்வம் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார். டாக்டர் கையை பிடிச்சு எதுக்கு பார்க்குறாரு? அவனுடைய நிலைமையை அறிவதற்காக, அவனுடைய பல்ஸை பார்ப்பதற்காக. அதே போல் இன்றைக்கு உங்கள் கரத்தை பிடித்திருக்கிற தெய்வம் முதலாவது எந்த நோக்கத்திற்காக உங்கள் கையை பற்றி பிடித்திருக்கிறார் தெரியுமா? உங்கள் நிலைமையை புரிந்து கொள்வதற்காக, உங்கள் இயலாமையை அறிந்து கொள்வதற்காக, அதன் மத்தியில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக, உங்களுக்கு சகாயம் செய்வதற்காக இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். பிரைஸ் காட். நம்முடைய நிலைமையை அறியாத ஒரு தேவன் நமக்காக அல்ல, நன்றாக நம்முடைய நிலைமையை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:8 நாம் படிக்கும்போது, நீங்கள் இன்னது தேவை என்று வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய பல்ஸை அறிந்திருக்கிறார். உங்கள் தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எந்த இடத்தில் உதவி தேவைப்படுகிறது, எந்த இடத்தில் சகாயம் தேவைப்படுகிறது, எந்த இடத்தில் பொருளாதாரம் தேவைப்படுகிறது, ஃபினான்ஷியலாக நீங்கள் எங்கே தேவை நிறைந்த இடத்தில் இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு உங்கள் கரத்தை இன்றைக்கு பிடித்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டாக போகிறது. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் கரத்தை பற்றி பிடித்திருக்கிற தேவன் சொல்லுகிறார், உன் நிலைமையை நன்றாக அறிந்திருக்கிற தேவனாய் இன்றைக்கு உன் கையை நான் பிடித்திருக்கிறேன். ப்ரைஸ் காட். உன் நிலைமையை நான் மாற்றுவேன், உன் ஏழ்மையை நான் மாற்றுவேன், உன்னுடைய இயலாமையை நான் மாற்றுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஆழமான குழியிலிருந்து அவரை நோக்கி பார்த்து, ஐயோ எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு ஒரு சகாயம் தேவை என்று கதறிக்கொண்டிருக்கிறையோ, அந்த இடத்திலே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் நம்முடைய தேவைகளை அறிந்து, நிலைமையை அறிந்து நமக்கு உதவி செய்வதற்காக இன்றைக்கு நம்மை பிடித்திருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் கரத்தை அவரிடத்தில் கொடுத்துருங்க. நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள், என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. ஒரு முறை நான் தேவனோடு ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரை பார்த்து நான் இப்படி பாட ஆரம்பித்த ஒரு பாடல் உண்டு, என் கரத்தை பிடிச்சுக்கோங்க.
உங்கள் கரத்தை நான் பிடிச்சா ஒருவேளை நான் விட்டுருவேன். உங்கள் கரத்தை நான் பிடிச்சா என்னுடைய பலத்தின் அடிப்படையில் தான் உங்கள் கையை நான் பிடிச்சிருப்பேன். ஒரு குழந்தை ஒரு அப்பா கையை பிடிச்சு நடக்கும்போது பாருங்களேன், அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்கோ அந்த பலனுடைய அடிப்படையில் தான் அப்பா கையை பிடிச்சிருக்கும். ஒரு கூட்டத்தில் அந்த குழந்தையினுடைய பலத்தை தாண்டி நெரிசல் இருக்கும்போது அப்பா கையை விட்டுரும். ஒரு ஆற்றை கடக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, உதாரணமாக அந்த ஆற்று தண்ணீரின் வேகம் இழுப்பு அல்லது கரைபுரண்டு ஓடும்போது அந்த பிள்ளை அப்பா கையை பிடிச்சிருந்தால் அது விட்டுரும். ஆனால் அப்பா பிள்ளை கையை பிடிச்சார்னு வச்சுக்கிடுங்களேன், எந்த கூட்டத்துலேயும் விட மாட்டார், எந்த நெரிசல்லையும் அவர் விடமாட்டார், எந்த காட்டாற்று வெள்ளம் போனாலும் அவர் விடமாட்டார். ஏன்னா அவருடைய பலத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளையின் கையை பிடிச்சிருக்கிறார். ப்ரைஸ் காட். இதை தான் நான் ஆண்டவரை பார்த்து பாட ஆரம்பித்தேன். உங்கள் கரத்தை நாம் பிடிச்சா ஒருவேளை விட்டு ஏன் கரத்தை நீங்க பிடிச்சா விலகாம நிலைச்சிருப்பேன். ஏன் கரத்தை பிடிச்சுக்கோங்க, மார்போடு அணைச்சுக்கோங்க. சொல்லுங்களேன், ஏன் கரத்தை பிடிச்சுக்கோங்க, மார்போடு அணைச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, ஏன் கரத்தை பிடிச்சுக்கோங்க, மார்போடு அணைச்சுக்குங்க. ஏன் கரத்தை பிடிச்சுக்கோங்க, மார்போடு அணைச்சுக்குங்க. என் கையை பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே, உங்கள் மார்போடு அணைச்சுக்குங்க ஆண்டவரே. நான் உங்கள் கையை பிடிச்சா விலகிடுவேன், நீங்கள் எங்கள் கையை பிடிச்சா, நீர் என் கையை பிடிச்சு கொண்டா நான் விலக மாட்டேன், நிலைச்சிருப்பேன். என் கரத்தை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் நிலைமையை அறிந்த தெய்வம் உங்கள் கையை பிடித்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்கு துணை நிற்கிறார். ப்ரைஸ் காட். இரண்டாவதாக, ஏன் தெய்வம் தேவன் மனுஷனுடைய கையை பிடிக்கணும் தெரியுமா? மனுஷனுடைய கையை ஏன் பிடிக்கணும்? ஒரு தொடுதல் உண்டாகும்போது அந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. சூனேமியால் போய் எலிசாவின் பாதத்தை தொட்டால் அப்பொழுது எலிசா சூனேமியாளுக்குள்ளே இருந்த துக்கத்தை புரிந்து கொண்டான். அந்த துக்கம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட எலிசாவுக்கு சூனேமியால் துக்கமாக வருகிறாள் என்ற விஷயமே தெரியாது. ஆனால் சுனேமியால் பிள்ளை செத்து போச்சுன்னு துக்கமாக வரா, வந்து எலிசாவின் பாதத்தை தொட்ட உடனே இந்த சுனேமியாளுக்குள்ள இருந்த துக்கம் எலிசாவை டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ புரிஞ்சுக்கிறார் அந்த துக்கத்தை. அதே போல ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை கூட தொடலங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் தொட்ட உடனே அவருக்குள் இருந்த வல்லமை இவளுக்குள் பாய்கிறது. ஒரு டிரான்சாக்ஷன், அந்த வல்லமை புறப்பட்டது. அவர் உங்க கரத்தை பிடித்திருக்கிறார், உங்களை தொட்டு பிடித்து உங்கள் பட்சத்திலே துணை நிற்கிறார். எதற்காக தெரியுமா? ஏசாயா 53 4 சொல்லுவதை போல அவர் நம்மை தொடும்போது, நம்முடைய கையை பிடிக்கும்போது நடக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவரிடம் போய்விடுகிறது. அவருடைய பலன், அவருடைய மகிமை, அவருக்குள் இருக்கிற ஜீவனெல்லாம் நமக்குள் வந்து விடுகிறது. ஒரு டிரான்சாக்ஷன், நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை, வேதனைகளை, பாவங்களை, வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இதற்காக இப்படிப்பட்ட தெய்வம் உங்களை தொடும்போது, இப்படிப்பட்ட ஒரு கரம் உங்களை தொடும்போது உங்களுடைய நோய்கள் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவருக்குள் இருக்கிற சுகம் உங்களிடம் வருகிறது.
ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. தேவன் உங்களை தொடும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறேன், உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன். அப்படின்னா உன் பலவீனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், பயப்படாத. உன்னுடைய சுகவீனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னுடைய பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய ஜீவனை, என்னுடைய பலனை, என்னுடைய சுகத்தை நான் உனக்கு தருகிறேன், பயப்படாதே என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என்னுடைய பாரத்தை துக்கத்தை புரிந்து கொள்ள யார் இருக்கான்னு தானே நினைச்சிங்க? புரிவதற்கல்ல, அதை ஏற்றுக்கொள்வதற்கே ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. உங்கள் கரத்தை பிடிச்சிருக்கிறவர் நீங்கள் சொல்லுங்கள், என் கையை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, என் குடும்பத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் என்னை பிடிச்சிங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற பலவீடம் போயிடும், உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் எனக்குள்ளே வந்துடும். ப்ரைஸ் காட். இதற்காகவே அவர் மனுஷனுடைய கைகளை பிடிக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் மனிதனுக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக கரம் பிடிக்க நினைக்கிறார். இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறான். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவான், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அதனுடைய அர்த்தம், அவனுடையதை நான் வாங்கிப்பேன், என்னுடையதை அவனுக்கு தருவேன். இப்படி ஒரு ஷேர் நடக்குது அங்கே. ப்ரைஸ் காட். அதற்காகத்தான் கரத்தை பிடிக்கிறார். உங்கள் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக, உங்கள் நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறவர். உங்களை வாழ வைப்பதற்காக, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு பலனை தருவதற்காக, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, எதற்காக தேவன் நம்முடைய கரத்தை பிடிக்கிறார் தெரியுமா? நம்முடைய கரத்தை, மனுஷனுடைய கரத்தை தேவன் எதற்காக பிடிக்க வேண்டும்? நம்மை திடப்படுத்துவதற்காக, நம்மை தைரியப்படுத்துவதற்காக. பயப்படாத, உன் கையை பிடிச்சிருக்கிறேன், உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி பலப்படுத்த, நம்மை திடப்படுத்த, தைரியப்படுத்த. எதுக்காக? தம்முடைய நோக்கத்தை நமக்குள் நிறைவேற்றுவதற்காக. தாம் நினைத்திருப்பதை, தான் குறித்திருப்பதை நமக்குள் நிறைவேற்றுவதற்காக கரத்தை பிடிக்கிறார். சகரியா 8:13 நாம் படிக்கும்போது, நியாயாதிபதிகள் 7:9 நாம் படிக்கும்போதும், குறித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய கரத்தை அவர் பிடிக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 7:9 அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். கிதியோன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான் இப்போ தேவன் செலக்ட் பண்ணுறதை பாருங்களேன். ஒரு பெரும் கூட்ட ஜனத்தை நிராகரித்து விட்டு, அனுப்பிவிட சொல்லிவிட்டு, நக்கி குடித்த 300 பேர், சாதாரணமான நிலைமையில் இருந்தவங்க, நக்கி குடித்த 300 பேரை கிதியோன் கூட வைத்து, இப்போ கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார். ப்ரைஸ் காட். உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், எதுக்குன்னா சத்துருக்களை, நீ எழும்பி அந்த ஜனத்திற்கு விரோதமாய் போ, அந்த ஜனத்தை, அந்த சேனையை உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். ஸோ நம்முடைய கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பதற்காக, உங்கள் கையில் உங்கள் சோதனைகளை, சாத்தான பிசாசை, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளை, உங்களுக்கு எதிராக அணிவகுத்து நிற்கிற சேனைகளை, ப்ரைஸ் காட், நமக்கு எதிராக போராடுகிற போராட்டங்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்காக. ஆமென். இயேசு பிதாவானவர் இயேசுவின் பாதத்திற்கு கீழே சாத்தானை ஒப்பு கொடுத்தார். சபையின் பாதத்திற்கு கீழேயும் சாத்தானை ஒப்பு கொடுக்க தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சீக்கிரமாய் நசுக்கி போடுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நம்முடைய காலுக்கு கீழே சாத்தானை கொண்டு வர நினைக்கிற தெய்வம் நம்முடைய கையை பிடித்திருப்பது எதற்கு தெரியுமா? நம்முடைய கையிலே அவனை ஒப்படைப்பதற்காக.
ஒருவேளை நீங்கள் தகுதி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கலாம். தாவீது அப்படி தான், தகுதி இல்லாத ஒரு பாத்திரம், ஆயத்தம் இல்லாத ஒரு பாத்திரம், சகோதரர்களை விசாரித்து விட்டு போவதற்காக வந்தவன். ஆனால் அந்த நேரம் அந்த இடத்துல ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் வந்து நின்று இஸ்ரவேலின் இராணுவத்தை நிந்திப்பதை கேட்ட உடனே ஒரு பெரிய வைராக்கியம் அவனுக்குள்ளே உண்டாகிறது. ஆயத்தம் இல்லாட்டினாலும் தகுதி உள்ளவனாக இல்லாட்டினாலும் கர்த்தருடைய நோக்கம் அவன் மேல் இருந்ததனால பிரைஸ் காட், இப்போ கர்த்தருடைய கரம் அவனை பிடிக்கிறது. தேவன் அவன் கரத்தை பிடித்திருந்தார், அவன் தேவ சமூகத்தில் இருந்தான். ஆகையால் அந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே தாவீதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆகையால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பதற்கு நோக்கம் என தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் என்றால் என் நோக்கத்தை உனக்குள் நிறைவேற்ற. என்ன நோக்கம்? உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக. நீ எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். நீ எந்த இடத்திலே தோற்று போய் தலை கவிழ்ந்து நின்றாயோ அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். நீ எந்த சம்பவத்தை பார்த்து, எந்த சூழ்நிலையை பார்த்து பெரிய மலை போல பயந்து நின்று கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை, அந்த குறிக்கப்பட்ட காரியத்தை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக தேவன் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் உங்கள் கையை பிடிக்கிறாருன்னா நீ ஒன்றும் பண்ணாத, நீ சும்மா இரு, நீ அமைதியாரு, நான் உனக்காக யாவையும் செய்வேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார். பயப்படாதே, நான் உன் கரத்தை பற்றி பிடித்திருக்கிறேன், உனக்கு துணை செய்வேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அமைதியாயிரு, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனையிலே நீங்கள் போராட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை வைத்து ஏதாகிலும் செய்ய முடியும் என்று நினைத்து நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சுய பலத்தினால, மாம்ச பலத்தினால போராடி பார்க்க வேண்டாம். எதெல்லாம் உங்களுக்கு பெருசாக கஷ்டமாக மலை போல சாதனையாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அமைதியாக இருந்து தேவனை துதிச்சு பாருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வதை பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவதை பார்க்கலாம். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதை பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதை பார்க்கலாம். தேவன் தடைகளை உடைப்பதை பார்க்கலாம். தேவன் உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துவதை பார்க்கலாம். நம்முடைய கரத்தை பிடிக்கிற தேவன் சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்க. தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோமா? கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ சும்மா இரு, நான் உனக்காக யாவையும் செய்வேன். நமக்கு துணையாக இருக்கிற தேவன் நம்முடைய பாடுகள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலத்தையும் அவருடைய சுகத்தையும் ஜீவனையும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நமக்கு துணையாக இருக்கிற தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து நிலைமையை புரிந்து எந்த நிலைமையிலும் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு துணையாய் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிற தேவன், நீ சும்மா இரு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிப்போமா? தகப்பனே, உம்முடைய கரம் எங்களை பிடிக்கும்படியாக, எங்கள் கரத்தை நீர், எங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் செய்தது போலவே உடைய கரத்தை நீட்டி எங்கள் கரத்தை பிடித்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் உம்முடைய வலது கரம் எங்களை பிடிக்கும் போது, ஆண்டவரே நீர் எங்கள் கையை பிடித்திருக்கும் போது என்ன ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாகிறது என்பதை நாங்கள் சிந்தித்தோம். அதே போல எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நிலைமையை அறிந்த தெய்வம், எங்கள் தேவைகளை அறிந்த கர்த்தர் எங்கள் கரத்தை பிடித்திருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் கரத்தை பிடித்திருக்கிற தேவன் எங்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை, எங்களுக்குள் இருக்கிற பாடுகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஜெயத்தை எங்களுக்கு தருகிறீர் என்பதை அறிந்திருப்பதை போல கர்த்தர் இந்த நாட்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய யா ஸ்தோத்திரம் ஜீவன் பிரவேசிக்கட்டும். உம்முடைய பலன் அவர்களுக்குள்ள
போகட்டும், உம்முடைய சுகம் ஆரோக்கியம் அவர்களுக்குள்ள விழட்டும் ஆண்டவரே, அவர்களுடைய பலவீனங்கள் அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா சுகவீனங்களும் எல்லா பாடுகளும் ஐயா அவர்களை விட்டு நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் சும்மா இருந்து கர்த்தருடைய மகிமைய அதிசயத்தை வல்லமைய பராக்கிரமத்தை பார்க்கும்படியாக தேவன் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாரம் தொடர்ந்து தேவ சமூகம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் காட். இன்னும் ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நல்ல ஒரு அரசாங்கத்தை தேவன் தந்திருக்கிறார். அரசாங்கம் நிமிர்ந்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களுக்கு உறுதுணையாக கர்த்தருடைய காரியங்களில் மனத்தெளிவுள்ளவர்களாக அவர்கள் எழும்பி நிற்க அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யணும். இந்த அரசாங்கத்திற்கு விரோதமாய் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி முறைக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற வல்லமைகளை கர்த்தரை அழிக்கணும். ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து இன்னும் ஜனங்களை நேசித்து நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நல்ல ஒரு ஆட்சியை ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நல்ல ஆட்சியை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாக நல்ல ஜனங்கள் சமாதானமாக ஜனங்கள் சந்தோஷமாக வாழும்படி தேசத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? பிரைஸ் காட். தகப்பனே, இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திற்காக ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்தியில் இருக்கிற அரசாங்கத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநில அரசாங்கத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தியிருக்கிற தேவன், இந்த ராஜாக்களை நீர்தான் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஒரு நோக்கத்திற்காக. இந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. தேவன் அந்த காரியத்தை செய்து முடித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆட்சியாளர்கள் பதவியில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து தேசத்தை நேர்த்தியாக ஆட்சி செய்ய தேவன் பட்சத்தில் நின்று தேவ காரியங்களுக்காக எழும்பி ஆண்டவரே உறுதுணையாக நிற்க தேவன் இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். இதற்கு எதிராக இந்த அரசாங்க ஆட்சி முறைக்கு எதிராக போராடுகிற வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தேசத்தில் ராஜரீகம் பண்ணுவீராக. தேவ சமூகம் தேசத்தில் நிரம்பி இருக்கட்டும். விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்சியாளர்களை, பதவியில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நேர்மையாய் நேர்த்தியாய் கர்த்தருக்கு பயந்து தேசத்தில் நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஆட்சியாளர்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஊழியர்கள் ஊழியங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு. லாக்டவுன் நாட்கள் நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய கஷ்டப்படுற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எது எப்படியோ நம்முடைய தேவை பரலோகத்திலிருந்து சந்திப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எலியாவுக்கு ஒரு திருட்டு பழக்கம் உள்ள எதையும் தூக்கி கொண்டு போய் பிடுங்கி வைத்து கொள்ளக்கூடிய திருட்டு பழக்கம் உள்ள காகத்தை கொண்டே எலியாவை போஷித்த தெய்வம். இந்த கடைசி நாட்களில் தம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் போஷிக்கணும். ஊழியங்களின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். இந்த நாட்களில் நிறைய சர்ச்சஸில் வெள்ளம் தண்ணீர் புகுந்திருப்பதை ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்த்துருக்குறோம். அந்த நிலையெல்லாம் ஆண்டவர் மாற்றி உதவி செய்யும்படியாக ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஊழியங்களின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம். ஊழியர்களை நினைக்கிறோம், ஊழியக்காரங்களை நினைக்கிறோம். ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனமண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படி தேவன் உம்முடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணி ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து பொருளாதாரத்தில் எங்கேயும் கையேந்தி நிற்கும்படியான நிலைமை வராதபடிக்கு ஒவ்வொருவரையும் எங்களை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிற தெய்வம், தேவைகளை நாங்கள் தேடி போகாமல் தேவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் எங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் வானத்தை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். ஊழியர்களின் தேவைகளை சந்தியும் இந்த மழை காலங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்தெந்த சர்ச்சஸில் என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா
தேவைகளும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக, சந்திக்கப்படுவதாக. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து மூலியங்களை விருத்தி அடைய பண்ணி எல்லைகளை பெரிதாக்கி விரிவடைய பண்ணி ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல்